வெல்கம் டு குணம் வேணி சேனல். இன்றைக்கு பட்டர் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு துண்டு பட்டரை போட்டு அதோட இஞ்சி பூண்டு ஸ்லைஸ் பண்ணியிருந்த துண்டை முதல்ல போட்டுக்கலாம். ஒரு அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பட்டர் சிக்கன் செய்யலாம். ஒரு 250 கிராம் வெங்காய துண்டுகளை போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். அதோடு சேர்த்து ஒரு 350 கிராம் நல்ல பழுத்த தக்காளியாக அதை போட்டு நல்லா மீண்டும் அழகாக வதக்கி எடுத்துடணும். இதோட ஒரு 100 கிராம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிடலாம். இதோட கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர், கொஞ்சமாக, ரொம்ப சேர்க்கண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கொஞ்சம் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் காரமாக ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. அதோட கொஞ்சம் ஜீரகப்பொடி, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், ரெண்டையும் எல்லாம் சேர்த்து நல்ல மிக்ஸ் செஞ்சுக்கணும். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறிட்டு மறுபடியும் மூடி வச்சிடணும். மறுபடி ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து மறுபடியும் நல்ல கிளறி விடணும். கிளறி விடுற நேரத்தில் ஒரு 30 கிராம் சர்க்கரை சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு அது ஒரு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வைக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். நல்ல பேஸ்ட்டை அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு ஒரு துண்டு பட்டர் போட்டு அந்த பட்டரில் நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் என்ன அப்படின்னா, இதில் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம வச்சுக்கிடணும், இல்லைனா மேலே தப்ப தப்பான்னு தெரிக்கும். கொஞ்சம் அது தண்ணி இட்டு அதை கொஞ்சம் கழுவி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் பாத்திரத்தை கொஞ்சம் தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப முக்கியங்க, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா மேலே ரொம்ப தெரிக்கும், தக தகன்னு தெரிக்கும். இந்த சமயத்தில் கொஞ்சம் நம்ம குக்கிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். குக்கிங் க்ரீம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்கும், நல்ல குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நம்ம இதோட சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா அந்த குக்கிங் க்ரீம் படுற மாதிரி நல்லா ஃபைனாக சுற்றி சேர்த்துக்கிடணும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 800 கிராம் சிக்கன் பீசஸோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், ஃபுட் கலர், சால்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நமக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பட்டர் பேஸ்ட்டோட இந்த சிக்கன் பீசஸை சேர்த்துக்கிடலாம். மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா கையில் தெரிச்சிடும், ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் அப்படி பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லே இருக்கணும் எப்போவும், அதுக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க அநேக நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டுதேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இடையிடையே அவ்வப்போது நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த பொரிச்ச கோழி துண்டு வந்து எலும்பு இல்லாமல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இது சின்ன கோழி, 800 கிராம் தான், அதனால தான் இந்த எலும்பு துண்டோடு போட்டிருக்கேன். இப்படி போட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி. இப்போ அது மேலால் கொஞ்சம் குக்கிங் க்ரீமை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதிகமாக நல்லாவே குழந்தைகள் ரொம்பவும் சாப்பிடுவாங்க, விரும்பி. நீங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க.
பிரம்மாண்டமாக இருக்கும், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் பிரம்மாண்டமாக இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்டில் நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். பட்டர் சிக்கன் செய்யும் முறையை நம்ம பார்த்தோம், குழந்தைகள் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அநேக நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பட்டர் சிக்கன் ரெடியானோடனே பூனைக்கு தெரிஞ்சு போச்சு, பூனை அன்னடா போட்டு வருது, நமக்கு இன்னும் பட்டர் சிக்கன் கிடைக்கலையே அப்படின்னு. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.